bana conference தமிழக அரசு விஏஓ ஆஃபீஸ்லேருந்து எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதியில் நாற்பத்தோரு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே நிரந்தர அரசு வேலை தான் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் டெம்பரரி பேஸில் எதுவுமே அறிவிக்கலை இதுக்கான பேசிக் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லா விதமான கேண்டிடேட்டுக்கும் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணால் மட்டும் போதுமானது அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூக்கான கால் லெட்டர் அனுப்புவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு அதை மட்டும் முடித்தால் மட்டும் போதும் வேறு எக்ஸாமோ வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது டைரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் கேண்டிடேட் எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தம் இந்த நாற்பத்தோரு வேக்கன்சியும் என்னென்ன கேட்டகிரியில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் பேசிக் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் உங்களோட பேர் அதுக்கப்புறம் உங்கள் பாலினம் அல்லது உங்கள் அதுக்கப்புறம் உங்கள் தந்தை அல்லது கனவு பேர் அதுக்கப்புறம் உங்கள் பிறந்த தேதி அதுக்கப்புறம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி உங்களுக்கு என்ன வயசாக இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சைடில் உங்கள் ஃபோட்டோ விட்டு அதுமாதிரி சிக்னேச்சர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் கல்வி தகுதி அதுக்கப்புறம் நீங்கள் தற்போது இருக்க முகவரி அதுக்கப்புறம் உங்கள் பர்மன்ட் நிலையான முகவரி எல்லாமே கொடுத்துருங்க கொடுத்து முடித்து உங்களோட ஃபோன் நம்பர் மின்னஞ்சல் முகவரி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் மதம் கேட்டிருக்காங்க ஹிந்துவா முஸ்லிமா கிறிஸ்டவரா இல்லை இதை மரத்தில் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் ஓபிசியாக எஸ்சியா எஸ்டியா எம்பிசியா டிஎன்சியாக சொல்லி என்ன கேட்டகரி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் சொந்த மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் முன்னுரிமை சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதோட டீடெயில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணுன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு போஸ்ட் கவர் எடுத்து மேலே முப்பது ரூபா ஸ்டாம்ப் போட்டு உங்கள் அட்ரஸை ஃபில் பண்ணி இதோட அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இடம் நாள் கொடுத்துருக்கேன் உங்கள் சைன் போட்டுருங்க சைன் போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட அட்ரஸுக்கு வந்து பார்த்து அனுப்பிச்சிருங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக அதுக்குள்ள அட்ரஸும் இருக்கு ஒன்ஸ் அது நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிக்கோங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன கேட்டகிரில எவ்வளவு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி டீட்டெயிலா பார்க்கலாம் முதல்ல இந்த அறிவிப்பு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வெளியிட்டிருக்காங்க நாற்பத்தோரு கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்ட்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெக்கார்ட் கிளர்க் நைட் வாட்ச்மேன் சொல்லி மூணு விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அந்த பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த வேகன்சி எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வேலை வர இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த அறிவிப்பில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு இருபத்தெட்டு வேகன்சியும் நைட் வாட்ச்மேனுக்கு ஒரு பத்து வேகன்சியும் ரெக்கார்ட் கிளர்க்கு ஒரு மூணு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிபிகேஷன் எடுத்துட்டீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் எயித்து பாஸ் ஆயிருந்தால் போதுமானது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும் நைட் வாட்ச்மேனுக்கு உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதுமானது இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ரெக்கார்ட் கிளர்க்கு நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிருந்தால் மட்டும் போதுமான இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த இந்த குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சுக்கலாம் வேறு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் எதுவுமே தேவை கிடையாது அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு வரை விண்ணப்பிச்சுக்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சி அந்த கேட்டகரி அப்ளை பண்ணீங்கன்னா முப்பத்தி நாலு வயசுக்குள்ள விண்ணப்பிச்சுக்கலாம் எஸ் சி எஸ் இந்த கேட்டகிரி அப்ளை பண்ணி வயசுக்குள்ளே இருக்க வேலைக்கு விண்ணப்பிச்சிக்கலாம் நாமக்கல் மாவட்டத்துக்கான வெப்சைட் லிங்கை பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஓபன் ஆகும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்குலாம் பஞ்சாயத்து வரைய வேகன்சி கொடுத்திருக்காங்க என்னென்ன பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி டீடெயிலாக கொடுத்திருக்காங்க நீங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் டெவலப் பண்ணி உங்க பேசிக் ஃபில் பண்ணி அவங்க குறிப்பிட்ட அட்ரஸ் சென்ட் பண்ணி இல்ல தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் எஸ்னு தனியா குடுத்துருக்காங்க நைட் வாட்ச்மேன் கொடுத்துருக்காங்க ரெக்கார்ட் கிளக்கு வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி நோட்டிஃபிகேஷனா தமிழ் தனி தாலுக்கா வைஸா கொடுத்துருக்காங்க நீ எந்த தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு மாதிரி சென்ட் பண்ணிக்கோங்க வேற எதுவும் இந்த வேலை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் செக்ஷன் தெரியவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயன்தாதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்